வணக்கம் நேயர்களே. நேற்று பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் சிஸ்டத்தில் மலட்டுத்தன்மை இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம மரப்பஞ்சபூதத்தினோட செயல்பாடுகள் பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு பஞ்சபூதங்கள் வந்து எப்படி வந்து தடுப்பு சுற்றுல வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெருப்பு பஞ்சபூதம் அப்படிங்கிறது வந்து இருதயம், பெருக்காடியம், சிறுகுடல், ட்ரிபிள் வாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு உறுப்புகளோட தொடர்பு இருக்கக்கூடியது. இது நேரடியாக வந்து எதோட தொடர்புபடுத்துது அப்படின்னம்னா காற்று மூலப்பொருளோட தொடர்புபடுத்துது. தடுப்பு சுற்றில் காற்று மூலப்பொருள் எதுங்க? நுரையீரலும் பெருங்குடலும். அப்போ உற்பத்தி சுழற்சியில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுங்க? நெருப்பு வந்து நிலம் மூலப்பொருள்னு சொல்லக்கூடிய மண்ணீரலும் இறைப்பையும் சப்போர்ட் பண்ணுது. அப்போது இந்த நெருப்பு மூலப்பொருள் வந்து காற்று மூலப்பொருளில் இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள காற்றினோட தன்மையை கிரகிக்கிறது. அப்போ கிரகிக்கும் போது ஒன்றுன்னா நிலமூலப்பொருளுக்கு நெருப்பு சப்போர்ட் பண்ணுறது குறையும் போது என்ன செய்யும் அப்படின்னம்னா நிலம் வந்து பார்த்திங்கன்னா காற்றினோட உற்பத்தியை வந்து குறைச்சிரும். அப்போது காற்றினோட உற்பத்தி குறையும் போது பார்த்திங்கன்னா நிலம் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிர் சக்தி ஓட்டம்னு சொல்லக்கூடிய இது வந்து இந்த சினை முட்டையும் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரணுக்களையும் உற்பத்தியை வந்து தடை பண்ணிடும். அப்போ என்னன்னா கவுண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வரும். கவுண்ட் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அசோஸ்பெருமையாக அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து தள்ளப்படும், உற்பத்தி வந்து பாதிக்கும். இன்னொரு நிலையில் என்ன அப்படின்னம்னா இந்த நெருப்பு சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நிலத்துக்கு வந்து குறைவான இதை பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னம்னா காற்றினோட தன்மை வந்து அதிகமாகும். உயிர் சக்தி ஓட்டம் அதில் அதிகமாகும்போது என்ன செய்யணும்னா காற்று வந்து நெருப்பு வந்து ஃபுல்லாக கிரகிக்கும். கிரகிச்சுட்டு என்ன செய்யும்னா அந்த காற்றை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். நெருப்பு வந்து ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது எரிய ஆரம்பிக்கும்போது சில நேரங்களில் என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த காற்றும் நெருப்பும் ரெண்டும் கம்பைண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா புகமூட்டமாயிடும். இப்போ நல்லா தீப்பிடிச்சிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக ஒரு காற்று அடிச்சதுன்னு வைங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த காற்று எரிஞ்சிட்ருக்கிறது ஆஃப் ஆகி போய் பார்த்திங்கன்னா புகமூட்டமாக வந்துடும். அப்போ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த அழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மொத்த உற்பத்தியுமே வந்து அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் உற்பத்தி ஆகுது பார்த்திங்களா டஸ்டிகளில், அந்த உற்பத்தியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டஸ்டாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த உற்பத்தி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது வந்து நெருப்பு சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த காற்று சக்தியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இது வந்து நெருப்பு சக்தி நல்லா இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்முக்கும் அந்த சினை முட்டைக்கும் உயிரோட்டத்தையே கொடுக்கும். அப்போ நெருப்பு சக்திங்கிறது எது சொல்லணுமோ இருதயமும் பெரிக்கார்டியமும் நம்மளோட சர்க்குலேஷனையும் நம்மளோட எமோஷன்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா. அப்போது எமோஷனல் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான தொடர்புக்கூடிய மெடிடேஷன் மற்றது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுங்கிறது அது காமனாக வரக்கூடிய விஷயம். அப்போது ஒரு இந்த நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சக்தி எப்பவுமே அதிகமாகிடுச்சு, அதில் கூடுதல் குறைவு வந்தது அப்படின்னம்னாலே இந்த உயிரோட்டம் சொல்லக்கூடிய இந்த நிலை பாதிக்கும். அப்போது டெஸ்டிகல்லையும் சரி இல்லை சினை முட்டை வந்து உற்பத்தி ஆகக்கூடியதும் சரி இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்து தள்ளப்படும். அப்போ மிக முக்கியமானது வந்து நெருப்பு சக்தி. ஆனால் சில பேர் கார்டியாக் பேஷண்ட்டுகள்லாம் பாருங்கள் அந்த மாதிரி நிலையில் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்லாம் வரும் பார்த்திங்கன்னா அசோஸ்பெர்மியா, ஓலியோஸ்பெர்மியா இந்த மாதிரி கவுண்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா வரும். அப்போது உயிரோட்டம் அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமானது. அப்போ நெருப்பு சக்தி நல்லா இருக்கணும், இந்த நிலசக்தியும் நல்லா இருந்தது அப்படின்னா தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று சக்தி நல்லா இருக்கும்போது தான் இந்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம தெளிவாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த அணுக்களுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து தடுப்பு சுற்றில் நிலத்தின் பங்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிலம் அப்படிங்கிறத சொன்னால் நிலம் வந்து மண்ணீரலும் இறைப்பையும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பார்த்தோம். இது நேரடியாக எதை பார்க்குது? நேரடியாக பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோலிங் பண்ணக்கூடியது எது அப்படின்னம்னா சிறுநீரகத்தையும் சிறுநீர்ப்பையும் நீர் மூலப்பொருள்னு சொல்லக்கூடியது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உற்பத்தி சுழற்சியில் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? காற்று மூலப்பொருளுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ எப்போ வந்து நில மூலப்பொருள் வந்து சக்தி ஓட்டத்தில் வந்து அதிகரிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னம்னா அங்கே வந்து காற்றோட்டத்தை வந்து அது குறைக்குது. அப்போ காற்றோட்டம் குறையும் போது என்னாகும்? நீர் சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா குளிர்ந்த காற்று ஆகாயத்தில் பட்டால் தான் மழை பெய்யும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கான்செப்டில் டிஸ்டர்ப் ஆகும்போது என்னாகும்னா அங்கே வந்து நீரினுடைய தன்மைகளில் வந்து உயிரோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும்.
அப்போ அந்த மாற்றங்கள் ஏற்படும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நீர்சக்தி வந்து அதிகமாகும்போது, அந்த நீர்சக்தி வந்து சொன்ன மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் அந்த சினை முட்டையில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அந்த உயிர் சக்தி ஓட்டம்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அந்த ஸ்பேமில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை இதில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன், பனிக்கூடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ் பற்றி நம்ம பேசணும். ஏன்னா பனிக்கூடத்தில் வந்து தண்ணியில் நீர்த்தன்மை கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேபி வந்து கருவுறுதல் ஆனதுக்கப்புறம் அந்த பேபியை ஹோல்டு பண்ணி அந்த ப்ரெஷர் வேரியேஷனில் தான் அந்த அழுத்தத்தில் தான் அது வந்து அந்த பேபி உள்ளே இருக்கும். அப்போ அந்த அழுத்த குறைபாடு வந்து மாறும்போது, அதனோடய வால்யூம் வந்து மாறும்போது, டென்சிட்டி மாறும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று நீர்த்தன்மை இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரசவம் வந்து உடனடியாக பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டிக்கு தள்ளப்படும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிக்கூடத்தில் வந்து நீர்த்தன்மை அதிகமானாலும் அந்த கம்ப்ரஷன் கிடைக்காமல் போகும், அதுவும் பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அப்போது நீர்த்தன்மைங்கிறது வந்து இந்த இடத்துல அதாவது மண்ணீரலோட சக்தி வந்து அங்கே அதிகமாகும்போது நுரையீரல் சக்தி வந்து பார்த்திங்கன்னா குறையுது. அப்போது நீர் சக்தி அதிகமாகும்போது அங்கே ஒரு ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த சினை முட்டைக்கும் அந்த ஸ்பேமுக்கும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருவா, அதுக்கு கருவுறுதல் வந்து நடக்காது அந்த மாதிரி இடத்துல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இதில் கம்மியாக வரும்போது, அதாவது மண்ணீரல் சக்தி குறையும் போது என்னாகும் அப்படின்னா நிலத்தில் வந்து உற்பத்தி வந்து அதிகமாகும். அதாவது நில உற்பத்தி வந்து குறையும் தன்மையில் காற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகரிக்கும். அதிகரிக்கும் போது நீர்த்தன்மை வந்து குறைக்கும். அப்போ நீர்த்தன்மை குறைக்கும் போது என்னாகும் அப்படின்னம்னா அந்த சினை முட்டையிலையும் அந்த ஸ்பேம்லேயும் வந்து நீரோட்டம் வந்து உள்ளே வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போ தேங்க ஆரம்பிக்கிறது தான் இது வந்து. அப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசவ டைமில் பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் வருது பார்த்திங்களா, அதுக்கும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, இந்த நீர்த்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா பின்னால் வந்து இந்த சினை முட்டையில் பாதிப்பு கருவுறுதல் நடைபெறாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகும். மீண்டும் அதை பற்றி நாளை பேசுவோம். வணக்கம் நேயர்களே.